பென் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கரெக்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு. கலைவாணன். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ்ங்கிற தண்டுவட மரப்பு நோய்ங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறதால இதை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும். இந்த தண்டுவட மரப்பு நோய்ங்க சொல்லப்பட மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் வந்து மூளை தண்டுவட பகுதியை நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய மிக அபாயகரமான ஒரு நோயாக விளங்குகிறது. இதோட அடிப்படை பார்த்திங்கன்னா, இந்த நோய் எதிர்ப்பு மண்டலம், நோய் எதிர்ப்பு அந்த இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து தனக்கு எதிராகவே மாறுது. தன் உடல் தாக்கும் நோயின்னு ஒரு பேரே இருக்குது. இதை நோயின் அறிகுறிகளை வச்சு இதை மூன்று நிலைகளாக பிரிக்கிறாங்க. என்னென்னா, அந்த மூளை தண்டுவடத்தில் ஒரு கொழுப்பு வந்து கவர் பண்ணியிருக்கும், அது பேர் மைலின் பேர். அந்த மைலின் உள்ளே அந்த உறைக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு தான் இந்த மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ். இது வந்து கண்களை வந்து பாதிக்குது, பார்வையை வந்து பாதிக்கக்கூடிய அபாயகரமான ஒரு விஷயமாகவும் இருக்குது. இதோட அறிகுறிகள் பார்த்திங்கன்னா மூன்று நிலைகளை பிரிக்கிறாங்க. இதோட அறிகுறிகளை வச்சு முதல் நிலை வந்து எப்படின்னா, மனசு வந்து சோர்வாக இருக்கும், நடக்கிறதுல வந்து ரொம்ப சிரமமாக இருப்பாங்க, கவலைகள் வந்து அதிகமாக இருக்கும், உடம்பு வந்து வலிவு இருந்தது மாதிரி ஒரு பலவீனத்தோடு அவங்க உணர்வாங்க, தசை வலி இருக்கும், மூச்சு திணறல் சில நேரங்களில் வருவது உண்டு, நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் குறையிறதால பலவிதமான நோய்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இது உண்டு, நாவரச்சி இருக்கும், உடம்பு வந்து கொஞ்ச தூரம் நடந்தாலே ரொம்ப அவங்க வந்து சோர்வாக காணப்படுவாங்க. இதெல்லாம் வந்து முதல் நிலையில் வரக்கூடிய அறிகுறிகள். இன்னொரு முக்கியமான அறிகுறி என்னென்னா, விழுங்குவதில் வந்து சிரமமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க, பசி எடுத்தாலும் உணவு உள்ளே போகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டமே பண்ணுற அளவுக்கு அவங்க சிரமப்படுவாங்க. ரெண்டாவது நிலைக்கு உண்டான அறிகுறிகள் பார்த்திங்கன்னா, சிறுநீர் பாதையில் வந்து தொற்று நோய்கள் வந்து வரும். சிறுநீரகம் வந்து செயலிருந்து காணப்படும், சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஒன்று ஒன்றா வரும், சொட்டு நீர்ங்கிற பிரச்சனைகள் வரும், மனதை வந்து அதிகமாக பயம் வந்து பீடித்து இருக்கும். ஏன்னா பயத்துக்கும் சிறுநீரகத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு, அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் மனப்பதட்டம் வந்து அதிகமாக இருக்கும். இதை வைத்து ரெண்டாவது நிலையை வந்து பிரிக்கிறாங்க. மூணாவது நிலைக்கு உண்டான அறிகுறியை வந்து பிரிக்கும்போது என்ன சொல்ல வராங்கன்னா, சமூக பதட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதே மாதிரி எதையும் வந்து அவங்களால ஓப்பனாக பேச முடியாது, ஒரு விதமான தனிமையை வந்து அவங்க உணர்வாங்க, மனசு சோர்வாக இருக்கும், எதையும் வந்து உற்சாகமாக அவங்களால செய்ய முடியாது, எப்போவுமே வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் தான் ரொம்ப அதிகமாக வரும், மன குழப்பங்கள் வரும், மன சஞ்சலம் வரும், இந்த மாதிரி மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அதிகமாக வரக்கூடியது அந்த மூன்றாம் நிலை அறிகுறியில் காணப்படுகிறது. இதற்கான காரணம் என்னன்ட்டு அலைசி ஆராயும் போது மரபணு கோளாறு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. இந்த மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் நோய் வளர வளர நரம்பு பாதிப்பு ஏற்படுகிறது. இதற்கான காரணத்தை அலைசி பார்க்கும்போது மரபணு கோளாறு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. அதே சுற்றுச்சூழல் வந்து பாதிப்படைவதால் அதனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருக்குது. மருந்துகளோட பக்க விளைவுகள், கதிர் இயக்கங்களோட அதிகப்படியான எக்ஸ்போஷர், அதுவும் வந்து இதுக்கு மிக முக்கியமாக காரணமாக சொல்லப்படுது. இது ஆண்களோட பெண்களுக்கு அதிக அளவு பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. 15 வயதுலேருந்து 60 வயது உள்ள பெண்களுக்கு இந்த பாதிப்புகள் வருகிறது. இதோட மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு விட்டமின் டி வந்து குறையிறதால அவங்களோட எலும்புகள் வந்து சிதைக்கப்படுது, அது அதிகமான பாதிப்பை உண்டாக்குகிறது. ஸோ அதற்கு பார்த்தோம்னா, நமக்கு வந்து உடம்பை வந்து சரியான சீதோஷண நிலையில் வச்சுக்கிறதுக்கு எண்ணெய் குளியல் வந்து மிக உதவியாக இருக்குது. இன்னொன்று, புகைப்பிடிக்கிற பழக்கம் கண்டிப்பாக இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. உடல் பருமனாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். விட்டமின் டி வந்து குறைவாக இருக்கும், அதனால் எலும்புகள் வந்து பலவீனம் இருந்து காணப்படும், இரத்த கோளாறுகளும் வரும்,
இரத்தத்துல பாத்தீங்கன்னா WBC RBC பிளேட்லெட்ஸ்ோட எண்ணிக்கை வந்து மிகவும் குறைந்து காணப்படும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி சுத்தமாக வலிமை இழந்து காணப்படுவதால் பலவிதமான நோய்கள் வருவதற்கு இது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இந்த உடம்பில் வந்து கொண்டு வரும். இந்த மல்டிபிள் ஸ்க்ளோரோசிஸ் வந்துச்சுன்னா பார்வையை வந்து பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே வந்த நோய்களும் இந்த மல்டிபிள் ஸ்க்ளோரோசிஸ் வரத்துக்கு மிக முக்கியமாக காரணமாக இருக்குது. அது என்ன மாதிரி நோய்கள்னால் தைராய்டு, டயபிட்டிஸு, இதெல்லாம் வந்து அதோடய அளவு வந்து ரொம்ப அதிகரிக்கும் போதும் மல்டிபிள் ஸ்க்ளோரோசிஸாக நோயாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து எப்போவுமே டயபிட்டிஸு இந்த தைராய்டு பேஷண்ட்ஸ் வந்து அவங்களோட லெவலை வந்து நார்மலில் வச்சுக்கிறதுக்கு கவனம் எடுத்துக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று, விட்டமின் டி குறைபாடு இருக்கிறதால அவங்களுக்கு மனம் அழுத்தமும் கூடவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதற்கான இயற்கை மருத்துவத்தில் என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, அந்த விட்டமின் டி வந்து குறையிறதால விட்டமின் டி சார்ந்த உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி சன்லைட்லேருந்து தான் நமக்கு விட்டமின் டி வந்து கிடைக்குது. அப்போ காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே சூரியனை வந்து கண்ணிமைக்காமல் ஒரு 5 நிமிஷம் பார்க்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தால் விட்டமின் டி வந்து நம்ம உடம்பில் சரியான அளவுக்கு வரும். விட்டமின் டி எப்போ குறையுதோ அப்போவே கால்சியமோட குறைபாடும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஏன்னா விட்டமின் டியோட ரேஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போனால் தான் இந்த கால்சியம்ங்கிற ஊட்டச்சத்தை நம்மால் வந்து செயல்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். அதனால் விட்டமின் டியும் கால்சியமும் மிக நெருங்கிய தொடர்புடையது. அதே போல் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், மஞ்சள் நிற உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும். ஏன்னா மஞ்சள் நிறம் வந்து ஆற்றல் தரக்கூடிய தன்மை உள்ளதால் மஞ்சள் நிற உணவுகளை எடுத்துக்கணும். பலாப்பழம் எடுத்துக்கலாம், மஞ்சள் வாழை எடுத்துக்கலாம், மஞ்சள் பூசணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் மஞ்சள் தொடர்புடைய உணவுகளை நம்ம உடம்பில் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு மூளைக்கு வந்து மிகவும் உதவி செய்யக்கூடியது இந்த மஞ்சள் நிறம். மஞ்சள் நிற உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா, கண்டிப்பாக வந்து பேக்கெட் ஃபுட்டு, ஆயில் ஐட்டம்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸு கண்டிப்பாக தவிர்க்கிறது நல்லது. ஃபாஸ்ட் ஃபுட்டில் அந்த ஃப்ரைட் ரைஸு இந்த மாதிரியான, ஏன்னா உணவுகள்லேருந்து தான் 90% பாதிப்புகள் வந்து வருது. இப்போ உணவுலேயே நம்ம வந்து கரெக்டான ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிரச்சனையோட தீவிரத்தை நம்ம கண்டிப்பாக குறைக்க முடியும். அதேமாதிரி மைதா மால் செய்யப்பட்ட பரோட்டா உணவை வந்து தவிர்க்கணும். பிராய்லர் சிக்கனை தவிர்க்கணும். பிஸ்கெட்டை தவிர்க்கணும். சாக்லேட்டை தவிர்க்கணும். ஏன் இதெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லணும்னா, இதிலலாம் நிறைய கலப்படம் செய்கிறாங்க. அதனால் தரமும் வந்து ரொம்ப குறைந்து போகுது. அதை சாப்பிட்றதால இந்த நோயோட தீவிரமும் அதிகமாகுது. அதனால் சரியான உணவை வந்து நம்ம கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. சிறுபயிறு, காணாப்பயிறு இந்த மாதிரியான நவ தானியங்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தானியங்களை நம்ம எடுத்துக்கலாம். அது உடம்புக்கு வந்து ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். முத்திரைகளில் பார்த்தீங்கன்னா பிராண முத்திரை வந்து இதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். பிராண முத்திரைங்கிறது இப்படி தான் பண்ணணும். அதாவது கட்ட விரல், சுண்டு விரல், மோதிர விரல், இந்த 3 விரலும் இணைஞ்சி பண்ணுறது தான் பிராண முத்திரை. மற்ற 2 இந்த ஆள்காட்டி விரலும் இந்த நடுவிரலும் நேராக இருக்கணும். இதுதான் வந்து பிராண முத்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த பிராண முத்திரையை வந்து எப்போல்லாம் பண்ணலான்னா, காலையில் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதிகாலையில் பண்ணுறது மிகவும் சிறப்பானது. அப்போ உடம்புக்கு தேவையான ஆற்றல் வந்து இதன் மூலமாக நமக்கு கிடைக்கும். அதன் மூலமாக இந்த மல்டிபிள் ஸ்க்ளோரோசிஸ்க்கு வரக்கூடிய அந்த அறிகுறிகள் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அது தீவிர தன்மையும் குறைய ஆரம்பிக்கும். இந்த முத்திரையை வந்து ஈஸ்ட் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி ஒரு மேட் போட்டுக்கிட்டு பத்மாசனம், சுகாசனம் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஆசனம் சரியாக வருதோ வஜ்ராசனத்தில் கூட உட்காரலாம். உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி முத்திரையில் தொடையில பகுதியில் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு 20 நிமிஷமாவது இருக்கணும். தொடர்ந்து தினசரி இந்த முத்திரையை வந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். பயிற்சி பண்ண பயன் தான் அதுக்கான பலன் வந்து நமக்கு தெரிய வரும். 1 நாள் 2 நாள் பண்ணிவிட்டு விட்டுட்டோம்னா பெரிய அளவு இதுக்கு வந்து பலனை நம்ம எதிர்பார்க்க முடியாது. தொடர்ந்து ஒரு 108 நாள் அது மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணணும். தொடர்ந்து பண்ணோம்னா நமக்கு அந்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும். இன்னொன்று மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, சிறுதானிய கஞ்சிகள் வந்து சாப்பிடலாம். அதே மாதிரி காய்கறி சூப்பு சாப்பிடலாம். முக்கியமாக கேரட்டு, கேரட்டை வந்து நம்ம தொடர்ந்து டெய்லி ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். அது இந்த நோயோட தீவிரத்தை குறைக்கும்.
இன்னொன்று நெல்லிக்காய். நெல்லிக்காயில் வந்து 6 சுவையும் இருக்குது. அதனால் 6 சுவையும் நம்ம உடம்புல இருந்தால் எந்த நோயும் வராதுங்கிறது ஒரு கான்செப்ட். அதன்படி பார்த்தோம்னா இந்த நெல்லிக்காயில் வந்து 6 சுவையும் அடங்கியிருக்கு. அப்போ டெய்லி ஒரே ஒரு நெல்லிக்காய் வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம். ஏன்னா இந்த மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் உடம்புல இருக்க உள்ளுறுப்புகளையும் பாதிக்குது. அதாவது கல்லீரல், மண்ணீரல், சிறுகுடல், சிறுநீரகம் முக்கியமான ராஜ உறுப்புகளை பாதிக்கிறதால பல விதமான நோய்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. ஆரம்ப காலகட்ட அறிகுறிகள் பார்த்திங்கன்னா காய்ச்சல் இருக்கும், மனசு வந்து சோர்வாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும், அடித்து போட்டால் மாதிரி வலி இருக்கும். இந்த மாதிரி ஆரம்ப காலகட்ட அறிகுறிகள் வந்து இந்த மாதிரி காணப்படுகிறது. இதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கை மருந்துகள், இயற்கை உணவுகள், யோகா ஆசனங்கள் இதெல்லாம் நம்ம பண்ணி அந்த நோயோட தீவிரத்திலிருந்து நம்மளால் வெளியே வர முடியும். ஆசனங்களில் மிக முக்கியமானது தாடாசனம், புஜங்காசனம், வீரபத்ராசனம், பத்மாசனம், வஜ்ராசனம். இந்த மாதிரி ஆசனங்கள் செஞ்சாலும் இந்த மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்ம கண்டிப்பாக தவிர்த்துக்க முடியும். ஆரோக்கியமாக ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அனைத்து சாத்தியங்களும் உண்டு. நன்றி.